செலெக்ஷனுக்கு தேவையான ஃபிட்னஸ் எப்படி ரெடி பண்ணுங்கிறது தெரியாமல் ரெகுலராக ஒரே மாதிரி ஓடிட்டுருக்காங்க. பர்ஃபெக்டாக அப்படிலாம் ட்ரைனிங் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாம்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்மி செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5:30 to 5:40. 5:30 ஓடினீங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச், 5:40 ஓடினீங்கன்னா செகண்ட் பேட்ச். உடம்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நல்லா ஓடுவீங்க, நாளைக்கு நல்லா ஓட முடியாமல் போகலாம். இன்றைக்கி நல்லா ஓட முடியல, நாளைக்கு நல்லா ஓடுவீங்க. ஸோ வந்து இந்த 10 நாள் வந்து மறக்காமல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க, சரிங்களா? மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ரைனிங் பண்ணாதீங்க. ஏன்னா ஸ்டார்டிங் இனிஷியலாக இது பண்ணிங்கன்னா ஹெவியாகி இன்ஜுரியில் போய் விட்டுரும். சிம்பிளாக 1600 மீட்டர், அந்த 1600 மீட்டரை வந்து 5:30 5:30 எப்படி ஓடலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வணக்கம், நான் வைரவநாதன், ஜெனிசிஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் பயிற்சியாளர். IWF லெவல் 1 கோர்ஸ் முடிச்சிருக்கேன். கோயம்புத்தூர் நேர் ஸ்டேடியம் பார்த்திங்கன்னா ஸ்டேட் அண்ட் நேஷனல் லெவல் அத்லெட் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அண்ட் அதுபோக ஆர்மி போலீஸ் இந்த மாதிரி யூனிஃபார்ம் சர்வீசஸ் போக வேண்டிய செலெக்ஷனுக்கு தேவையான ரன்னிங் ஃபிட்னஸும் பார்த்துட்ருக்கேன். ஸோ வந்து இப்போ இன்றைக்கி நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம்னா, இங்கே நிறையா கிராமப்புறத்து பசங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆர்மி போலீஸ் இந்த மாதிரி ஆகணுன்ற நிறையா கொள்கையோடு லட்சியத்தோடு இருக்காங்க. பட் எப்படி வந்து அவங்க அந்த செலெக்ஷனுக்கு தேவையான ஃபிட்னஸ் எப்படி ரெடி பண்ணுங்கிறது தெரியாமல் ரெகுலராக ஒரே மாதிரி ஓடிட்டுருக்காங்க. இப்போ எங்கிட்ட வந்து ஒரு கிராமத்தில் ஒரு பையன் வரானா, அவனை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக நான் ட்ரைனிங் பண்ணிருக்கேன், 5 செகண்டில் போச்சு, 3 செகண்டில் போச்சு, 2 செகண்டில் போச்சு அப்படின்னு வராங்க. ஒன்றும் இல்லை, எதனா இது என்னென்னா ப்ராப்பரான ட்ரைனிங் தான், நீங்கள் ஈஸியாக வந்து அதை அச்சீவ் பண்ணலாம். ப்ராப்பர் ட்ரைனிங் மீன்ஸ் நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக அப்படிலாம் ட்ரைனிங் ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாம்ஸ் டைம் பார்த்தீங்கன்னா ஆர்மி செலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா 5:30 to 5:40. 5:30 ஓடினீங்கன்னா ஃபஸ்ட் பேட்ச், 5:40 ஓடினீங்கன்னா செகண்ட் பேட்ச். அண்ட் வந்து புல்அப்ஸ் பண்ண போகிறீங்க, 6 புல்அப்ஸ் பண்ணிங்கன்னா பாஸ், 10 புல்அப்ஸ் பண்ணால் நீங்கள் வந்து கிரேடு, சரிங்களா? இவ்வளோ தாங்க. ஸோ வந்து சிம்பிளாக 1600 மீட்டர், அந்த 1600 மீட்டரை வந்து 5:30 5:30 எப்படி ஓடலாங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை வந்து பிரித்து இன்னொரு 40 டேஸ் உங்கள் செலெக்ஷனுக்கு இருக்குது, 40-45 டேஸ் மேலே இருக்குது. இந்த செலெக்ஷனில் ஃபஸ்ட்டு 10 நாள் என்ன பண்ணுறோம், அடுத்த செகண்ட் 10 நாள் என்ன பண்ண போகிறோம், தேர்டு ஃபோர்த்து இது பார்க்க போகிறோம். இந்த 10 நாள் நீங்கள் என்னோட நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நீங்கள் வந்து உங்களுக்கு ரன் பண்ணுறதுக்கான டைமை நீங்கள் ஓடி முடிச்சிருவீங்க, சரிங்களா? இப்போ வந்து ஒரு ரன் பண்ணுறதுக்கு தேவையான விஷயம், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக ஒரு ஷூ தேவை, அந்த ஷூ வாங்கிக்கோங்க. ஷூ எப்படி வாங்குங்கிறத முன்னாடி இருக்க வீடியோ பேசியிருக்கேன். ஷூ வாங்கிட்டீங்க, ஷார்ட்ஸ் போட்டிருப்பீங்க, ஸ்லீவ் போட்டிருப்பீங்க, டெய்லி ஓட போகிறீங்க. எப்படி ஓடணுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓட நம்ம இயற்கையாக ஓட போகிறோம். பட் ஓடுறதுக்கு முன்னாடி பின்னாடி என்ன பண்ண போகிறதுங்கிறது அதுவும் ஒரு வீடியோவில் முன்னாடி நான் போட்டிருக்கேன். பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்ன ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்கிறது பார்த்துருக்கேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க முன்னாடி வந்து இந்த 2 வீடியோ பார்த்துக்கோங்க. எந்த மாதிரி ஷூ வாங்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ் வேர் பண்ணணும், அண்ட் எப்படி ஸ்ட்ரெச்சஸ் ரன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்ன பண்ணுங்கிறத வீடியோ பாருங்கள். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு 10 நாள் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 10 நாள் என்னென்ன பிரச்சனைகள் வருங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 10 நாள் ஒரு நாள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் பண்ண ஓடும்போதே உங்களுக்கு வந்து ஒரு 2 மினிட் 3 மினிட் சில பேர் டயர்டாவீங்க. ஒவ்வொருத்தரோட பாடி ஒவ்வொருத்தோட எந்த லெவலில் ஃபிட்னஸ் இருக்கீங்களோ அதை பொறுத்து நீங்கள் உங்களோட ரன் இருக்கும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ வந்து இன்றைக்கி தான் நான் டே 1 ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா என்னால் 1 கிலோமீட்டருக்கு மேலே ஓட முடியாது. இப்போ ரெகுலராக ஓடிட்டுருக்கோம், கண்டினியூஸாக ஓடிட்டுருக்கவங்க வந்து ஈஸியாக ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் ஓடுவாங்க. ஸோ இப்போ இது ஒரு பிகினராக இருக்கவங்களாகட்டும், அடுத்த லெவலில் இருக்கவங்களாகட்டும் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் கண்டினியூஸ் ரன் பண்ணுங்கள். கண்டினியூஸ் ரன் மீன்ஸ் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு 30 மினிட் 40 மினிட் 50 மினிட் இந்த மாதிரி மேக்ஸிமம் கிலோமீட்டர் கவர் பண்ணுங்கள். கிலோமீட்டர் கவர் பண்ணால் என்ன சொல்கிறேன்னா, 30 மினிட்டில் இப்போ வந்து 5 பேஸ் ஓடனா 6 கிலோமீட்டர், 6 பேஸில் ஓடனா 5 கிலோமீட்டர், இதே 40 மினிட் ஓட முடியாது, 5 பேஸ் ஓடனா 8 கிலோமீட்டர், அதே அந்த மாதிரி நீங்கள் ஓட ஆரம்பிங்க. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடுறங்கிறத நோட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ வந்து லைக் வந்து 30 மினிட் இன்றைக்கி நான் கண்டினியூவாக ஓடப்போகிறேன், ஓடுங்க. ஓடும்போது வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறங்கிறத நோட் பண்ணுங்கள், பைக் வச்சு மெஷர் பண்ணுங்கள். இப்போ வந்து இங்கே இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அங்கே நம்ம ஒரு இடத்துல முடிச்சிருக்கோம், இது இவ்வளோ வந்து 30 மினிட்டில் வந்து 6 கிலோமீட்டர் ஓடிக்கோமா, 7 கிலோமீட்டர் ஓடிக்கும் நோட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நோட் பண்ண அந்த 10 நாள் நோட் பண்ணுவீங்க, சரிங்களா? கண்டினியூவாக ரன் பண்ணுங்கள். 30 மினிட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக வந்தால் லைட்டாக ஸ்லோ ரன் பண்ணுறது எடுத்தவொடனே நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் பண்ண அவசியம் இல்லை, ஸ்லோ ஜாக் பண்ணுங்கள். நல்லா ஸ்வெட் அவுட் ஆகிற மாதிரி ஸ்லோ பேஸில் கம்ஃபர்டபுளாக 10 நாள் ரன் பண்ணுங்கள். அந்த 10 நாளில் உங்களால் 30 நிமிஷம் முடியுதா, 40 நிமிஷம் முடியுதா, 50 நிமிஷம் முடியுதா, இந்த லெவல் மட்டும் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ட்ரெயின் பண்ண வேண்டாம், சரிங்களா? ஸோ அந்த 10 நாள் மட்டும் நீங்கள் கண்டினியூஸாக ரன் பண்ணிகிட்டே இருங்க. 30 to 50 மினிட் ரன் பண்ணாலே போதும். அதுக்கு முன்னாடி நோட் பண்ணிக்கோங்க, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுங்கிறத ஸ்ட்ரெச் பண்ணிட்டு தான் நீங்கள் ரன் ஸ்டார்ட் பண்ணணும். ரன் முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் ஆஃப்டரும் ஸ்ட்ரெச் பண்ணணும், சரிங்களா? இவ்வளோ தான். ஸோ வந்து 30 மினிட் to 50 மினிட் ரன் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். அதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் கவர் பண்ணுறோம், டே 1 என்ன பண்ணுறோம், டே 2 என்ன பண்ணுறோம், டே 3 என்ன பண்ணுறோங்கிறத பார்க்குறீங்க, சரிங்களா? ஸோ வந்து இப்போ ரன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இனிஷியலாக வந்து அந்த பெயின் என்னென்ன பெயின் வருங்கிறதையும் நான் முன்னாடி அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கான விளக்கமும் முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கேன். அதுக்கான விளக்கமும் கீழே இருக்க அந்த லிங்க்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். ஆனால் வந்து இப்போ ரன் பண்ண ஸ்டார்ட் பண்ண உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த பெயின் வரும். பெயின் வந்தால் பயந்துக்கவே பயந்துக்காதீங்க, ஐஸ் போட்டு
ஐஸை வந்து கவரில் வச்சு டேரெக்டாக இங்கே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பெயின் ரெக்கவர் ஆகிடும் சரிங்களா. ஸோ வந்து இந்த ஃபஸ்ட்டு 10 நாள் ரன் பண்ணுங்கள். ரன் முடிச்சதுக்கப்புறம் அந்த கவரில் ஐஸ் போட்டு அந்த வலிக்கிற இடத்துல அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லையா சுடுதண்ணியில் ஒத்தனை கொடுங்க. இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த பெயின் கிளியர் ஆகிடும் சரிங்களா. அகைன் ரிப்பீட், இந்த ஃபஸ்ட்டு 10 நாள் மினிமம் 30 நிமிஷத்துலேருந்து 50 நிமிஷம் வரைக்கும் ரன் பண்ண போகிறீங்க. ரன் பண்ணுறத வண்டி வச்சு எவ்வளோ தூரங்கிறத மெஷர் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். டே ஒன் இவ்வளோ ஓடுற ஏஎம் உங்களால் 2 வேளை ஓட முடிஞ்சால் 2 வேளை ஓடுங்க. ஒரு வேளை வந்து காலையில் 50 நிமிஷம் ஓடுறீங்களா, ஈவினிங் 30 நிமிஷம் ஓடுங்க போதும். மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரத்துக்கு மேலே ட்ரைனிங் பண்ணாதீங்க, ஏன்னா ஸ்டார்டிங் இனிஷியலாக இது பண்ணிங்கன்னா ஹெவியாகி இன்ஜுரியில் போய் விட்டுரும். ஸோ வந்து நோட் பண்ண ஆரம்பிங்க, மார்னிங் என்ன ஓடுறேன் ஈவினிங் என்ன ஓடுறேன், இல்லை ஒரு செஷன் பண்ணுறீங்களா மார்னிங் ஈவினிங் எந்த செஷன் பண்ணாலும் நோட் பண்ணுவீங்க எவ்வளோ கிலோமீட்டர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கா பின்னாடி போயிட்டுருக்காங்க. அதே மாதிரி உடம்பு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இன்றைக்கி நல்லா ஓடுவீங்க, நாளைக்கு நல்லா ஓட முடியாமல் போகலாம், இன்றைக்கி நல்லா ஓட முடியல நாளைக்கு நல்லா ஓடுவீங்க. ஸோ வந்து இந்த 10 நாள் வந்து மறக்காமல் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுங்கிறது ஜஸ்ட் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா அடுத்த 11வது நாள்லேருந்து என்ன பண்ண போகிறேங்கிறத பற்றி இதை நீ வச்சு தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ வந்து சிம்பிளாக சொல்லிட்டேன், 10 நாள் வேணடா 30 நிமிஷம் 50 நிமிஷம் ஓடுனு சொல்லிட்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோ நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் அதை பற்றி உங்களுக்கு புரியும். நீங்கள் கண்டினியூவாக ரன் பண்ணனால தான் அடுத்த வர 10 நாட்களில் வந்து எப்படி பண்ண முடியுங்கிறது இந்த 10 நாள் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் சரிங்களா. ஸோ அடுத்த வீடியோவை அடுத்த 11வது நாள்லேருந்து 20 நாள் என்ன பண்ணலாங்கிறத நான் அடுத்த வீடியோ சொல்கிறேன். நன்றி.